ஹாய் फ्रेंड्स இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சிம்பிளான ரெசிபி தான் தக்காளி தொக்கு சோ எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் நான் வந்துட்டு ஒரு ரெண்டு கட்டி பூண்டு எடுத்துட்டு உரிச்சி வச்சிருக்கேன் ஒரு பெரிய துண்டா இஞ்சி எடுத்துட்டு தோல் சீவிட்டு சின்ன சின்ன கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நம்ம இத ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம் இது கூடவே 10 பாண்டு சின்ன வெங்காயம் எடுத்துட்டு உரிச்சி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துறலாம் ஒரு வாணல்ல கொஞ்சம் நிறைய கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை மல்லி புதினா எடுத்து கழுவி வச்சிருக்கேன் இப்போ அதை சேர்த்துடலாம் மல்லி புதினா கருவேப்பிலை எண்ணெயிலே நல்லா பொரிஞ்சதும் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துடலாம் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலக்கிடலாம் கொஞ்சமாக மிக்ஸி சாறு அலசி தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு இது கூடவே மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் தனி மிளகாய் தூள் இது ஒரு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் காரத்துக்கேற்ப ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தூள் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பெல்லாம் சேர்த்துட்டு கலந்துட்டு நல்லா ஒரு மூடி போட்டு மூடிடலாம் நல்லா தக்காளி வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் கொதிக்கணும் நல்லா கலந்தாச்சு இப்போ நம்ம மூடி போட்டு மூடிடலாம் நல்லா கொதிக்கலாம் தக்காளி தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு